இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வற்புறுத்த விரும்புகிறது, குறிப்பாக இன்றைக்கி இளைஞருடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு இருண்ட சூழ்நிலை என்பது இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பு என்கிற பிரதானமான பிரச்சனையை மையப்படுத்தியும், அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற கல்வி, அது தொடர்பாக ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், அதே போல் ஏற்கனவே கொரோனா, இப்போ மீண்டும் கொரோனா போன்ற பலவிதமான தொற்று நோய்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், சுகாதாரம் என்கிற இந்த மூன்று முக்கியமான பிரச்சனைகளையும், தமிழ்நாடு ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் என்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால, நீர்வளத்தை பாதுகாப்பது மேலும் சேமிப்பது, அதற்கான கொள்கைகளை கோரிக்கைகளை உருவாக்கி வலியுறுத்துவது என்பதும், அதேபோல் தமிழ் வளர்ச்சி, விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள், இன்றைக்கு தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி இன்றைக்கு நம்ம பெண்களுடைய பாதுகாப்பு, சமூக ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை, ஆணவ படுகொலைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதேபோல் நவீன காலத்தில் கூட இன்னமும் கையால் மலமல்லுகிற மிக கேவலமான ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. சாக்கடை குழிக்களுக்குள் மனிதர்களை இழக்கி சுத்தம் செய்யக்கூடிய அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட காரணத்தினால் பலர் தினம் தினம் மரணமடைகிற கொடுமை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பணிகளை, இந்த இவளை முழு முற்றாக ஒழித்து அந்த பணியை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று வேலை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்பட, அதேபோல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை நிலச்சீர்திருத்த சட்டத்தை அமுலாக்கி உழுபவனுக்கு நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை உள்பட நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்புவது என்கிற முறையில் இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் அந்த வாக்குறுதிகளாக கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து இன்றைக்கு பிரச்சனையாக மாறி வந்து கொண்டிருக்கிறது. சாதாரண பெண்களுடைய மீது பாலின வன்முறை தாக்குதல் தொடுப்பது மட்டுமல்ல, உயர் போலீஸ் அதிகாரியாக இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை என்பது இருப்பதும், அது காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளாலேயே அப்படிப்பட்ட ஆபத்து ஏற்படுவது என்பது ஒரு அதிர்ச்சி மிக்க செய்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது.